குட் ஆஃப்டர்நூன். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கன்சிடர் டூ ட்ரையாங்கிள் ஷேப் ஃபசி நம்பர் ஏ அண்ட் பி டிஃபைன்ட் ஆஸ் ஃபாலோ. ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன் அண்ட் எக்ஸ் கிரேட்டர் தேன் த்ரீ. எக்ஸ் பிளஸ் ஒன் டிவைட் பை டூ ஃபார் மைனஸ் ஒன் லெஸ் தன் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன். த்ரீ மைனஸ் எக்ஸ் டிவைட் பை டூ ஃபார் ஒன் லெஸ் தன் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு த்ரீ. அதே மாதிரி பி ஆஃப் எக்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ டாட் பி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி கொடுத்துருக்க இந்த பி ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஏ ஆஃப் எக்ஸை வச்சு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ, பி ஆஃப் எக்ஸை வச்சு ஆல்ஃபா கட் ஆஃப் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம். ஏ ஆஃப் எக்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் டேம் வந்து ஜீரோ, அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஜீரோ கமா ஒன்னு இந்த இன்டர்வல் இருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் டேம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். செகண்ட் டேம் எடுத்துக்கிறோம். செகண்ட் டேம் எக்ஸ் பிளஸ் ஒன் டிவைட் பை டூ இக்குவல் டு ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன்னு இந்த டூ இன் சைட் வந்துடும், மல்டிபிளில் டூ ஆல்ஃபான்னு கிடைக்கும். எக்ஸ் வந்து டூ ஆல்ஃபா மைனஸ் ஒன்னு கிடைக்குது. அதே மாதிரி அடுத்த டேம் வந்து த்ரீ மைனஸ் எக்ஸ் டிவைட் பை டூன்னு எடுத்துக்கிறாங்க. த்ரீ மைனஸ் எக்ஸ் டிவைட் பை டூ இக்குவல் டு ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டு த்ரீ மைனஸ் எக்ஸ் இக்குவல் டு டூ ஆல்ஃபான்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் இக்குவல் டு த்ரீ மைனஸ் டூ ஆல்ஃபான்னு கிடைக்குது. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு ஆல்ஃபா ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அது மாதிரி பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா அதை வச்சு ஆல்ஃபா ஆஃப் பி ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ இந்த டேம் கன்சிடர் பண்ண மாட்டோம். செகண்ட் டேம் எடுத்துக்கிறோம். செகண்ட் டேம் எடுத்துக்கிட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ இக்குவல் டு ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் வந்து டூ ஆல்ஃபா பிளஸ் ஒன்னு கிடைக்கிது. அதே மாதிரி ஃபைவ் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை டூ இக்குவல் டு ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபைவ் மைனஸ் எக்ஸ் இக்குவல் டு டூ ஆல்ஃபா. ஸோ எக்ஸ் இக்குவல் டு ஃபைவ் மைனஸ் டூ ஆல்ஃபான்னு கிடைக்கிது. ஆல்ஃபா ஆஃப் பி கிடச்சிட்டு நம்ம அந்த ரெண்டு டேம் எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து ஆல்ஃபா ஆஃப் ஏ டாட் பி இக்குவல் டு ஆல்ஃபா ஆஃப் ஏ டாட் ஆல்ஃபா ஆஃப் பின்னு எழுதுவோம். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஆல்ஃபா ஆஃப் ஏ ஸ்டார் பி எந்த ஆப்ரேஷன் கொடுத்தாலும் நம்ம இப்படி தான் எழுதுவோமா, ஆல்ஃபா ஆஃப் ஏ ஸ்டார் ஆல்ஃபா ஆஃப் பி. இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபா ஆஃப் ஏ டாட் ஆல்ஃபா ஆஃப் பின்னு எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா ஆஃப் ஏ வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை எழுதிக்கிறோம். இன்ட்டு ஆல்ஃபா ஆஃப் பி அதையும் எடுத்து எழுதிக்கிட்டு இங்கே வந்து மல்டிபிள் கொடுத்துருக்கிறதுனால மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மினிமம் ஆஃப் இந்த டேமும் இந்த டேமும் மல்டிபிள் பண்ணுறோம். அடுத்து இந்த டேமும் இந்த டேமையும் அதே மாதிரி இதையும் மல்டிபிள் பண்ணுறோம். இதையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறோம். அதே மாதிரி மேக்ஸிமம் மேக்ஸிமுக்கும் இந்த டேமும் இந்த டேமும் இந்த டேமும் இந்த டேமும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இதுவும் 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 மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்னா வெறும் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இங்கே வந்து ஆல்ஃபா இருக்குது, எல்லா டேர்ம்லேயுமே ஆல்ஃபா இருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்னா ஆல்ஃபாவுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபா வந்து ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம்னா மினிமம் வந்து மைனஸ் ஒன்னு மைனஸ் ஃபைவ் த்ரீ கமா ஃபிஃப்டின்னு கிடைக்குது. அடுத்தது மேக்ஸிமமும் அதே தான் கிடைக்கும், மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் த்ரீ கமா ஃபிஃப்டின். இதில் வந்து மினிமம் வேல்யூ எது மைனஸ் ஃபைவ். இந்த மேக்ஸிமம் வேல்யூ இதில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தோன்னா ஃபிஃப்டின் கிடைக்கும். ஸோ மைனஸ் ஃபைவ் கமா ஃபிஃப்டீன். இதில் வந்து என்ன டேர்ம் கிடச்சிருக்கு, இந்த இடத்துல வந்து செகண்ட் டேர்மும் இங்கே வந்து ஃபோர்த் டேர்மும் கிடைக்குது. அதே மாதிரி ஆல்ஃபா ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுறோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஒன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது அதுக்கும் மினிமம் ஆஃப் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸ் மைனஸ் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபோர் த்ரீ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் மேக்ஸிமம் அதே தான். இதில் வந்து மினிமம் வேல்யூ எது, இந்த வேல்யூ தான் மினிமமாக இருக்கும். இந்த வேல்யூ மினிமம், இங்கே மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தோம்னா இந்த வேல்யூ மேக்ஸிமம். இப்போ இல்லை என்ன கிடைக்குதுன்னா செகண்ட் டேர்மும் ஃபோர்த் டேர்மும் கிடைக்குது. இதே மாதிரி வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எது போட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து செகண்ட் டேர்மும் இந்த இடத்துல வந்து லாஸ்ட் டேர்மும் கிடைக்குது. அடுத்தது வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் தான் இந்த செகண்ட் டேர்மும் இந்த ஃபோர்த் டேர்மும் கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன மினிமம் வேல்யூ கிடைக்குதுன்னா ஃபஸ்ட் டேர்மும் இதில் வந்து ஃபோர்த் டேர்மும் கிடைக்கிது. இதுக்கு முன்னாடிலாம் செகண்ட் டேர்மும் ஃபோர்த் டேர்மும் கிடச்சிச்சு. இந்த ஜீரோ பாயிண்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறப்ப ஃபஸ்ட் டேர்மும் ஃபோர்த் டேர்மும் கிடைக்கிது. இதே மாதிரி ஜீரோ பாயிண்ட் செவனுக்கு போட்டோம்னாலும் இந்த ஃபஸ்ட் டேர்மும் இந்த ஃபோர்த் டேர்மும் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்னு கண்டுபிடிக்கிறப்ப என்ன கிடைக்கும்னா ஃபஸ்ட் டேர்மும் ஃபோர்த் டேர்மும் கிடைக்கும். அதே மாதிரி ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒன்று ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து ஒன்று வரையும் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் டேர்மும் ஃபோர்த் டேர்மும் கிடைக்கிது. ஸோ இப்போ வந்து இதில் நம்மளுக்கு ரெண்டு விதமாக ஆன்சர் கிடைக்கிது. ஆல்ஃபா வந்து ஜீரோலேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வரையும் இருக்கிறப்ப செகண்ட் டேர்மும் ஃபோர்த் டேர்மும், அடுத்தது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் வரையும் இருக்கிறப்ப ஃபஸ்ட் டேர்மும் ஃபோர்த் டேர்மும் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ஃபா ஆஃப் ஏ டாட் பிங்கிறது வந்து மைனஸ் ஃபைவ் கமா ஃபிஃப்டின்னு கிடைக்கும். அடுத்தது வந்து இந்த டேர்மை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு ஈக்குவல் டு எக்ஸ்னு எடுத்து எழுதிக்கிறோம். எடுத்து எழுதிட்டு இதுலேருந்து ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஃபோர் ஆல்ஃபா ஸ்கொயர்ட் மைனஸ் டுவெல்
ஆல்ஃபா ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ். இதுலேருந்து என்ன, இதை இந்த டுவெல்ல வந்து டூ இன்ட்டு டூ ஆல்ஃபா இன்ட்டு த்ரீன்னு எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே வந்து நைனை வந்து ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். இதுலேருந்து எப்படி எழுதலாம்னா, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா இந்த டேர்மை. ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்கிது. ஸோ இது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். மைனஸ் ஃபோர், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். அடுத்த டேர்ம் வந்து இந்த ஃபோர் இந்த சைட் கொண்டு வந்துடுறாங்க, மைனஸ் ஃபோர் வந்து ப்ளஸ் ஃபோர் ஆகிடும், ஃபோர் மைனஸ் எக்ஸ்னு கிடைக்கிது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் இந்த டேர்ம் இந்த சைடு வந்துச்சுன்னா ஹோல் பவர் ஒன் பை டூன்னு கிடைக்குமா. மைனஸ் டூ ஆல்ஃபா இந்த சைடு வச்சுட்டு டிவைட், இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது, ஸோ இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸில் வரும். ஸோ இங்கே இந்த டூ, இந்த டூ வந்து இந்த சைட் வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும், மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் இந்த சைட் வரப்போ இந்த இந்த டேர்ம் வந்து முன்னாடி வந்துடுமா. த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஒன் பை டூ டிவைடட் பை டூன்னு கிடச்சிருது. இதே மாதிரி செகண்ட் டேர்முக்கு பண்ணுறோம், இதே மாதிரி அடுத்த டேர்முக்கு பண்ணுறோம். அடுத்த டேர்முக்கு பண்ணுறப்ப ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுக்கிட்டு இதே மாதிரி ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு பிரிச்சுக்கிட்டு இதை வந்து இதே மாதிரி ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி அடுத்த டேர்முக்கு கண்டுபிடிக்கிறோம். இதுலேருந்து ஏ டாட் பி ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து ஜீரோவாக இருக்கும். எப்படின்னா எக்ஸ் வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ், எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபிஃப்டீனாக இருக்கிறப்ப அடுத்தது வந்து நம்ம ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சவங்க வந்து இந்த வேல்யூ எடுத்துக்கிறாங்க. இந்த வேல்யூ த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோ பவர் ஒன் பை டூ டிவைட் பை டூ ஃபார் ஆல் மைனஸ் ஃபைவ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. அது மாதிரி அடுத்தது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஒன் பை டூ ப்ளஸ் ஹோல் பவர் ஒன் பை டூ டிவைட் பை டூ. இந்த டேர்ம் எப்படின்னா ஜீரோ லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு த்ரீ. அடுத்தது வந்து ஃபோர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஒன் பை டூ டிவைட் பை டூ ஃபார் ஆல் எக்ஸ். இது எப்படின்னா த்ரீ வந்து லெஸ் தென் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன்.